அனைவருக்கும் வணக்கம். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயத்தின் கடைசி மாதமாக வருவதுதான் ஆனி மாதம். அப்படி தமிழ் மாதங்களில் சித்திரை வருடப்பிறப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் ஆனி மாதமாகும். மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இது மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம். மிக நீண்ட மாதமாக ஆனி மாதம் இருக்கிறது. இந்த மாதத்திற்கு 32 நாட்கள் உள்ளது. கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவுமே இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். ஆனி மாத ராசி பலன்களில் நவகிரகங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். 32 தேதி கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார். ரிஷப ராசியில் இருக்கும் புதன் 18 தேதி மிதுன ராசிக்கு சென்று 32 தேதி கடக ராசியில் அமர்கிறார். மேஷ ராசியில் இருக்கும் சுக்கிரன் 4 தேதி ரிஷப ராசிக்கு மாறி 29 தேதி மிதுன ராசிக்கு செல்கிறார். மீன ராசியில் இருக்கும் செவ்வாய் 12 தேதி மேஷ ராசிக்கு இடம்பெயர்கிறார். கும்பராசியில் இருக்கும் சனி வக்ரம் அடைந்து 28 தேதி மகர ராசிக்கு வருகிறார். தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆனி மாதம்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் இந்த ஆனி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம். வீரத்தை அணிகலனாக கொண்டு செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களே, ஆனி மாதத்தில் அற்புதமான பலன்களை காணப்போகிறீர்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாட்டு பாடி எதிலும் முன்னேற்றத்தை காண்திருப்பீங்க. செலவுகள் பல வழிகளில் வந்தாலும் அதற்கு தகுந்த வரவும் கிடைக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. திடமான சிந்தனையோடு காரியம் செய்யுங்கள். சபலப்பட்டு சங்கடங்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வீடு மனை வாங்க நல்ல யோகம் கிட்டும்னு சொல்லப்படுது. புதிய வீட்டிற்கு குடிபோகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் யோகம் வரும். தொழில் சிறப்பாக இருந்தாலும் எதிர்பாராத முட்டுக்கட்டைகள் தோன்றும். ஹெர்னியா, அப்பண்டிஸ் போன்ற சின்ன ஆபரேஷன்கள் செய்யும் நிலையும் ஏற்படலாம். குடும்பத்தின் மீது ஒரு பற்றுதல் இல்லாத நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். திடீரென்று ஏற்படும் மன அழுத்தத்தால் சிலருக்கு உறக்கம் வராது. தம்பதிகள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, ஆனி மாதத்தில் அனுகூலங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு அமர்கிறான் என்ற பழமொழி உண்டு. ஆவேசமாக பேசுவதை அறவே விலக்குவிடுங்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். தொழிலில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கலாம். சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற தொழில்கள் வெற்றிகரமாகவே உங்களுக்கு அமையப் போகிறது. அரசு பணியாளர்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். மன இறுக்கம் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். வங்கியில் எதிர்காலத்திற்கான பணத்தை டெபாசிட் செய்வீர்கள். தடைப்பட்ட வருமானம் சரளமாக வர ஆரம்பிக்கும். புதிய நண்பர்களால் இனிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் விரும்பிய பட்டப்படிப்புக்கு இடம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, ஆனி மாதத்தில் சிறப்பான பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். வாழ்க்கையில் எத்தனையோ சங்கடங்களை சந்தித்த நீங்கள் சந்தோஷ காற்றை சுவாசிக்கப் போகிறீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை ஒவ்வொன்றாக வாங்கி மகிழ்வீர்கள். தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் இடையூறுகளை கடந்து நடந்தேறும். பிரிந்து போன உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலில்
தடம் பதித்து அதிக வருமானம் பெறுவீர்கள். தலைவலி, இரத்த அழுத்தம், வயிற்றுக்கோளாறுகள் ஏற்படலாம். பெண்கள் குடும்ப பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டுவது மிகவும் நல்லது. நண்பர்கள் விஷயத்தில் எச்சரியாக இருங்க நண்பர்களே. மாணவர்கள் கல்வியில் முன்னிலை வகிப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, ஆணி மாதத்தில் யோகமான பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். வெளிநாடு போய் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாட்களாக நெஞ்சில் அலைமோதும். அதற்கான வாய்ப்பு வீடு தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்கள் செல்வதன் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீர்கள். பரம்பரை சொத்துக்களில் இருந்த வில்லங்கத்தை பேச்சுவார்த்தை மூலம் முடிப்பீர்கள். பிள்ளைகளை அணுக்கமாக கண்காணியுங்கள், அவர்களால் பிரச்சனை உண்டாகவும் வாய்ப்பு இருக்கிறது. பெண் பிள்ளைகளை உரிய வயதில் திருமணம் செய்ய முயற்சியிடுங்கள். படிப்பை காரணம் காட்டி திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். தொழிலுக்காக வங்கிகளிலிருந்து எதிர்பார்த்த பணம் சில தடங்களுக்கு பின்னால் வந்து சேரும். அரசரை போல் கோலோச்சம் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, ஆணி மாதத்தில் இனிமையான பலன்களை சந்திக்கப் போகிறீர்கள். அரசாங்க வேலைகளுக்கான ஒப்பந்தங்களையும் பெறுவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழையும் சேர்ப்பீர்கள். தொழிலை விரிவுபடுத்த முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். நிதி நிறுவனங்களில் அதிகமாக பணம் போட வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்யாதீர்கள். கணவன் மனைவி உறவை பேணுவதில் அக்கறை காட்டுவீர்கள். சுற்றுலா தலங்களுக்கு சென்று இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். தேவையில்லாமல் உறவினர்கள் வம்புக்கு இழுத்தால் ஒதுங்கி போய்விடுங்கள். உங்கள் தொழிலை கெடுக்க போட்டியாளர்கள் செய்யும் முயற்சிகள் பலிக்காதே. பத்திரிகையாளர்கள் பாராட்டை பெறுவார்கள். தாய் தந்தையர் பக்கபலமாக இருப்பார்கள். அலட்சியமாக எந்த வேலையையும் பார்க்க வேண்டாம். வெளியூரில் தங்கும்போது பொருட்களை பத்திரமாக வைத்திருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, ஆணி மாதத்தில் தேனி போல சுறுசுறுப்பாக வேலை செய்வீர்கள். உங்கள் நிம்மதியை கெடுத்த வழக்குகள் வெற்றிகரமாக முடிவுக்கு வரும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் அமைதியற்ற நிலை உருவானாலும் அவற்றை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். மருத்துவம், கணிதம், பொறியியல், சட்டம் படிக்கும் மாணவர்கள் வெற்றி கனியை தட்டி பறிப்பார்கள். உங்களுடைய பேச்சாலும் செயலாலும் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள். தொழில்துறையில் அதிக முன்னேற்றம் ஏற்படும். சில காலமாக தொந்தரவு செய்து வந்த நோய் உங்களை விட்டு விலகும். ஆரோக்கியம் மேம்படும். அரசியல்வாதிகள் புகழ் அடைவார்கள். புதிய முதலீட்டில் அதிக லாபம் பெறுவீர்கள் என்று சொல்லப்படுது. மேலும் ஆணி மாத ராசி பலனில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா, நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். இவர் எந்த ராசியில் சஞ்சரிக்கின்றாரோ அந்த ராசி அதி நட்பு கிரகமா அவரின் பார்வை பலன் என பல விஷயங்களை பொறுத்து பலன்களை தரக்கூடியவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் புதன் பகவான் அதிபதியாக இருக்கும் மிதுன ராசியில் சூரியனின் சஞ்சாரம் செய்ய உள்ள ஆணி மாதத்தில் எந்தெந்த ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும்? மேஷராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு சூரியன் நட்பு கிரகமாக இருந்தாலும் அவர் செல்லக்கூடிய மிதுன ராசியை ஆளும் புதன் பகவானுடன் பகை என்பதால் உங்கள் இயல்பு வாழ்க்கையில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருக்கவும். உடன் பிறந்தவர்களுடன் சில மனக்கசப்பான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. அதனால் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. தொழில் ரீதியாக சில விஷயங்கள் சாதகமற்றதாக அமையலாம். வணிகத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். பணியிட அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருங்கள். ரிஷப ராசிக்கு குடும்பத்தன ஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். வீட்டில் சில காரணங்களுக்காக ஒருவருக்கொருவர் வெறுப்பு ஏற்படலாம். எனவே வீட்டில் உள்ளவர்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் கவனம் தேவை. உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க யோகா தினம் செய்வது நல்லது. எந்த விஷயத்தையும் கவனமாக செய்வதும் பேச்சில் கனிவு இருப்பதும் நல்லது. கடினமான பேச்சை விட கடினமான உழைப்பு தேவை.
இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் உண்டாகும், எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் பாதுகாப்பாக இந்த மாதத்தில் செயல்பட வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.